மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் கல்வி டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கீனக்கலை செல்வன், ஆசிரியர் யாழ்ச்சீனங்கலட்டி ஞானோதய வித்யாலயம். அந்த வகையில் நாங்கள் சுற்றாடல் சார் செயற்பாடுகள் தொடர்பாக இலங்கையை மையப்படுத்தியதான பல்வேறு விடயங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்பில் நாங்கள் இலங்கை பற்றிய மன்னர்கள், அதே போல தேசப்படம், அதே போல பண்டைய மரபுரிமைகள் பற்றியும் பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கிறது இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் பற்றி பார்க்க போகிறோம். சரி, அவ ஒரு நாட்டினுடைய அடையாளம் என்றது அந்த நாட்டில் இருக்கின்ற தனித்துவம் மிக்கதான விடயங்களிலேயும் இருக்கு. அது வந்து தேசிய அடையாளங்களாகவும் இருக்கலாம், அல்லது அந்த நாட்டுக்கு நாட்டில் இருக்கின்ற சிறப்பு வாய்ந்த அல்லது தனித்துவம் மிக்க விடயங்களாகவும் இருக்கலாம். அப்போ அந்த தனித்துவம் மிக்க விடயங்களிலே ஒன்றுதான் இலங்கைக்கு உரித்தான விலங்குகள். இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் என்ன பிள்ளைகள்? இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் பாருங்கோ. முதலாவது வந்து நரைப்புலினி என்று சொல்றது. எது நரைப்புலினி என்று சொல்றவர்? இலங்கைக்கு உரித்தானவர். ரைட், இங்க வந்து 10 விலங்குகள் தரப்பட்டிருக்கின்றன. 1 நரைப்புலினி, கருங்குரங்கு, நாகனவாய், அடுத்தது சருகுமான், நாகனவாய், சருகுமான், மர அணில், நீலப்புல், பச்சை பாம்பு, கோழிக்கொண்டை, அழகிய சொர்க்கம், பறக்கும் அணில். சரியா? அப்ப நரைப்புலினி, கருங்குரங்கு, நாகனவாய், சருகுமான், மர அணில், நீலப்புல், அதே போல பச்சை பாம்பு, கோழிக்கொண்டை, அழகிய சொர்க்கம், பறக்கும் அணில். ரைட், இவை இலங்கையில் இலங்கைக்கு மட்டுமே உரித்தான, இலங்கையில் மட்டுமே இருக்கின்ற தனித்துவம் மிக்கதான விலங்குகள். அதனால தான் இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் என்று சொல்லி இவை சொல்லப்படுகின்றன. ரைட், இலங்கைக்கு மட்டுமே உரித்தான, இலங்கையில் இருப்பவற்றில் இருக்கின்ற அல்லது உயிர் வாழ்கின்ற விலங்குகளில் வந்து தனித்துவம் மிக்கதான விலங்குகளில் நாங்கள் இங்கு 10 இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் என்று சொல்லியிருக்கு. ரைட், இது இன்னும் பல இருக்கின்றன, அதில் நாங்கள் குறிப்பிட்ட சில 10 மாத்திரம் இங்கு தந்திருக்கிறோம். சரியா? நரைப்புலினி, சருகுமான், கருங்குரங்கு, மர அணில், நீலப்புல், பச்சை பாம்பு, கோழிக்கொண்டை, அழகிய சொர்க்கம், மற்றது பறக்கும் அணில் போன்றவற்றை நாங்கள் இங்கு இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ எங்களுக்கு இந்த இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் எவை என்றதில் குறைந்தது ஒரு 5-6 தெரிந்திருக்க வேண்டும். கேட்கப்படுகிற போது அவற்றுக்கு ஏற்றதாக, வினாவுக்கு ஏற்றதாக விடையளிக்கிறோம். ஏன்னா நாரைப்புலினி, சருகுமான், கருங்குரங்கு, நீலப்புல், மர அணில், அதே போல பறக்கும் அணில், அழகிய சொர்க்கம் போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம்? இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட், இனி நாங்கள் அடுத்த விடயம் இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகள் என்று சொல்லி பார்க்கலாம். என்ன இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகள்? குட்டி என்று பால் கொடுப்பவற்றைத்தான் நாங்கள் என்னென்று சொல்கிறோம்? முலையூட்டிகள் என்று சொல்லி சொல்கிறோம். அந்த வகையில் இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகளில் வந்து பாருங்கோ, நாங்கள் ஏற்கனவே விலங்குகள் என்றதில் பார்த்ததில் பெரும்பாலானவை இங்கு வெறும் கருங்குரங்கு, மரநாய், சருகுமான், மர அணில், சுண்டலி, மூஞ்சூறு, பறக்கும் அணில், இவை வந்து இலங்கைக்கு உரித்தான தனித்துவம் மிக்க முலையூட்டிகள். ரைட், சுண்டலி, மரநாய், சருகுமான், கருங்குரங்கு, மர அணில், பறக்கும் அணில், இவற்றை நாங்கள் இங்கே இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பிள்ளைகள் இதை பார்க்க வேணும், மறக்கக்கூடாது, மனம் செய்யுங்கோ. கருங்குரங்கு, மரநாய், சருகுமான், மர அணில், சுண்டலி, மூஞ்சூறு, அடுத்தது பறக்கும் அணில். சரியா? ரைட், திரும்ப திரும்ப சொல்கிறேன். கருங்குரங்கு,
மரானில் சருகுமான், அதே போல மரநாய், சுண்டலி, மூஞ்சூறு, பறக்கு மனை. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு தெரியுது இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகள் சருகுமான், கருங்குரங்கு, மரநாய், மரானில், அதே போல சுண்டலி, மூஞ்சூறு போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா? மறக்கக்கூடாது இலங்கை குறித்தான முலையூட்டிகள், பாலூட்டிகள் என்றும் அவற்றை கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்தது இலங்கைக்கு உரித்தான மீன்கள். அப்ப இலங்கைக்கு உரித்தான விலங்குகள் என்றதில் பொதுவாக பார்த்தோம். அதில் அடுத்தது இலங்கைக்கு உரித்தான முனையூட்டிகள் என்று சொல்லி பார்த்தோம். சரியா? அப்ப இப்ப இங்க வந்து பார்க்கிறது மீன், இலங்கைக்கு உரித்தான மீன்கள். சரி, பாருங்க, கோழிக்கொண்டை என்ன, முதலாவது வந்து கோழிக்கொண்டை, இரண்டாவது சேல் கொண்டை. அழகிய சொர்க்கம் என்றது மீனினம் என, அழகிய சொர்க்கம். அடுத்தது புள்ளிக்கோடி மீனினம் என, மீன்கள் இலங்கைக்கு உரித்தான மீன்கள். அழகிய சொர்க்கம், கோழிக்கொண்டை, சேல் கொண்டை, புள்ளிக்கோடி ஆகிய நான்கு வகை மீன்களையும் நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ளலாம். எது? இலங்கைக்கு உரித்தான மீன்கள். இலங்கைக்கு உரித்தான மீன்கள். அப்ப இலங்கைக்கு மட்டுமே உரித்தானது என்றது என்றதனுடைய அர்த்தம், அதாவது தனித்துவம் மிக்கது, இலங்கையில் மட்டுமே வாழ்கின்ற விலங்குகள் தனித்துவம் மிக்கவை, ஒரு நாட்டுக்கு சொந்தமான விடயங்கள், அவை அந்த நாட்டுக்கு தனித்துவம் மிக்கவையாக இருக்கும். அந்த வகையில் விலங்குகள், பாலூட்டிகள், அடுத்தது மீன்கள் என்று சொல்லி பார்க்க, கோழிக்கொண்டை, செயல்கொண்டை, அழகிய சொர்க்கம், புள்ளிக்கோடி. சரியா பிள்ளைகள்? மறக்கக்கூடாது, நான் திரும்ப பார்க்கிறோம் என்ன, அதாவது இலங்கைக்கு உரித்தான மீனினங்கள் கோழிக்கொண்டை, செயல்கொண்டை, அழகிய சொர்க்கம், புள்ளிக்கோடி. சரியா பிள்ளைகள்? நான்கும் மறக்கக்கூடாது, புள்ளிக்கோடி, அழகிய சொர்க்கம், செயல்கொண்டை, கோழிக்கொண்டை. சரியா? ரைட். அடுத்த விடயத்தை போகிறோம் இல்லையல், அடுத்த விடயத்தை பாருங்க, இலங்கைக்கு உரித்தான பறவைகள், இலங்கைக்கு உரித்தான பறவைகள். சரியா? ரைட். இலங்கைக்கு உரித்தான பறவைகள் எங்களுக்கு தெரியும் என, நிறையவே நாங்கள் அதில் பார்த்துருக்கிறோம். சரி, ஏன்னா நாங்கள் எங்களுடைய தேசிய அடையாளங்களில் ஒன்றாகிய தேசிய பறவை, அப்போ நாங்கள் பிள்ளைகள் இலங்கையினுடைய தேசிய பறவைன்றதில் இந்த காட்டுக்கோழியை நாங்கள் முதலாவதாக சொல்லலாம் என்ன. ரைட். பறவைகளுக்கு இலங்கைக்கு உரித்தான பறவைகள் என்றதில் அதனை சொல்லிக்கொள்ளலாம். ரைட். நீலப்புல், காணாங்கோழி, நெருப்புக்கோழி, நிறைப்புலினி, காட்டு செண்பகம். எது? காட்டு செண்பகம். காட்டு செண்பகம், நிறைப்புலினி, நெருப்புக்கோழி, காட்டுக்கோழி, காணாங்கோழி, நீலப்புல் என, நீலப்புல், புல்லன்னா பறவை என, புல்லுன்றது தமிழில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் பறவை என, புல் அல்லது பட்சி என்று சொன்னால் பறவை என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ரைட். அப்ப இலங்கைக்கே உரித்தான பறவைகளில் வந்து நீலப்புல், காட்டு செண்பகம், காட்டுக்கோழி, காணாங்கோழி, நெருப்புக்கோழி, நிறைப்புலினி போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? மறக்கக்கூடாது இலங்கைக்கே உரித்தான பறவைகள் என்றதில் காட்டுக்கோழி, நிறைப்புலினி, காட்டு செண்பகம், காணாங்கோழி, நெருப்புக்கோழி போன்றவற்றை மறக்காமல் மனதில் வச்சிருப்போம். சரியா? சரியா? ரைட். அப்போ மறக்கக்கூடாது இலங்கைக்கு உரித்தான விலங்குகள், இலங்கைக்கு உரித்தான பாலூட்டிகள் அல்லது முலையூட்டிகள், இலங்கைக்கு உரித்தான மீன்கள், இலங்கைக்கு உரித்தான பறவைகள். சரியா பிள்ளைகள்? ரைட். இலங்கைக்கு மட்டுமே உரித்தான தாவரங்கள். அப்போ விலங்குகள், பறவைகள், பாலூட்டிகள் என்ற வகைகளைப் போல இலங்கைக்கு உரித்தான தாவரங்களும் இருக்கின்றன. இலங்கையில் மட்டுமே இருக்கின்ற அல்லது இலங்கைக்கு மட்டுமே சொந்தமான, இலங்கைக்கு மட்டுமே தனித்துவம் மிக்கதான சில தாவரங்கள் இருக்கின்றன என,
அப்ப நாங்கள் அந்த தாவரங்களில் சிலவற்றை பார்க்கலாம். நான்கு நான்கு தாவரங்களை தான் நான் இங்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஆம்பல், ஆம்பல் மரம், நாகமரம், இலந்தை, பெரும் பிரம்பு. இதை விட நிறைய ஏராளமான தாவரங்கள் இருக்கின்றன. ஏன்னா நூற்றுக்கணக்கான தாவரங்கள், நூற்றுக்கணக்கான அதற்கு அதிகமான தாவரங்கள் இலங்கைக்கு மட்டுமே உரித்தான தாவரங்களாக கொள்ளப்படுகின்றன. சரி, இலங்கைக்கு மட்டுமே உரித்தான தாவரங்களாக கொள்ளப்படுகின்றன. இவை இங்கே வந்து நாங்கள் குறிப்பிட்ட சிலவற்றை தான் சொல்கிறோம், ரைட். அதே போல் அந்த சில குறிப்பிட்டதில் வந்து ஆம்பல் மரம், நாகமரம், நாகமரம் வந்து இலங்கையினுடைய தேசிய மரம் என, அதே போல் இலந்தை மரம், அதை அடுத்தது பெரும் பிரம்பு என, பெரும் பிரம்பு, சரியா? அப்போ ஆம்பல், நாகமரம், பெரும் பிரம்பு, இலந்தை ஆகிய நான்கு மரங்களையும் தான் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். அப்போ இலங்கை குறித்தான தாவரங்கள் இலந்தை மரம், ஆம்பல் மரம், பெரும் பிரம்பு, அடுத்தது நாகமரம். இந்த நான்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியா? இதை விட்டு இன்னும் ஏராளமான தாவரங்கள் வந்து இலங்கைக்கு உரித்தான தாவரங்களாக இருக்கின்றன, சரியா? ரைட், அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தபடியாம் அந்நியர்கள் இலங்கைக்கு இட்ட பெயர்கள், அதாவது இலங்கையை ஆட்சி செய்த அந்நிய தேசத்தவர்கள், அந்நிய நாட்டவர்கள் இலங்கைக்கு வந்து பல்வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். என்ன, ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தங்களுடைய பெயர்கள், அதாவது பாருங்கள், முதலாவது ஆரியர்கள். ஆரியர்கள் வந்து இலங்கையை வந்து தம்பபன்னி என்று சொல்லி அழைத்தார்கள். என்ன, தம்பபன்னி என்று சொல்லி அழைத்தார்கள். யார், ஆரியர்கள் தம்பபன்னி என்று சொல்லி இலங்கைக்கு பெயர் சூட்டினார்கள், ரைட். இதே போல இந்த அரேபியர்கள், அந்நியர் என்ன, அந்நியர்கள், அரேபியர்கள் வந்து செரண்டிப் என்று சொல்லி இலங்கை அழைத்தார்கள். என்னென்று, செரண்டிப் என்ன, தம்பபன்னி என்று சொல்லி ஆரியர்களும், செரண்டிப் என்று சொல்லி அரேபியர்களும் இலங்கைக்கு பெயர் வைத்தாங்க. அதே போல கிரேக்கர்களும் தப்ரபேன் என்று சொல்லி இலங்கையை அழைத்தாங்க. என்னென்று, தப்ரபேன் என்று சொல்லி இலங்கையை அழைத்தார்கள். யார், இந்த கிரேக்கர்கள், ரைட். நாங்கள் இன்றைக்கு சொல்கின்ற சிலோன் என்ன, சிலோன் என்றது ஆங்கிலேயர்களால இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர். ஆங்கிலேயர்களால இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர் தான் சிலோன், சரியா? அப்ப ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு இட்ட பெயர் எது, சிலோன். ஆரியர்கள் தம்பபன்னி, அரேபியர் செரண்டிப், கிரேக்கர் தப்ரபின், ரைட். அதே போல இலங்கையை ஆட்சி செய்த போர்த்துக்கியர், யார், போர்த்துக்கியர்கள் வந்து இலங்கையை செய்லான் என்று சொல்லி அழைத்தார்கள். இலங்கையை போர்த்துக்கியர்கள் வந்து செய்லான் என்று சொல்லி அழைத்தார்கள், சரியா பிள்ளைகள்? அப்ப இலங்கைக்கு வைக்கப்பட்ட வேறு பெயர்களில் சிலோன், செய்லோன், செய்லான், தப்ரபின், செரண்டிப், தம்பபன்னி போன்றவை அந்நியர்களால இலங்கைக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் என்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. அப்போ ஒன்று நேரடியாகவும் கேட்கலாம், போர்த்துக்கியரால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட பெயர், ஆங்கிலேயர்கள் இலங்கையை எவ்வாறு அழைத்தார்கள், சிலோன். அதே போல போர்த்துக்கியர்கள் எவ்வாறு அழைத்தார்கள், செய்லான் என்று சொல்லி அழைத்தார்கள், ரைட். அதே போல ஆரியர்கள் வந்து இலங்கையை வந்து தம்பபன்னி என்று சொல்லி பெயர் வைத்தாங்க, சரி. அரேபியர்கள் செரண்டி, கிரேக்கர்கள் தப்ரபேன், ரைட். அப்போ இதை மறக்கக்கூடாது பிள்ளைகள், செரண்டிப், தப்ரபேன், செய்லான், தம்பபன்னி, சிலோன் என, இந்த பெயர்கள் யார் யார் வைத்தது என்பதை நாங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சிருப்போம், சரியா பிள்ளைகள், ரைட். சரி, அப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். அடுத்த விடயம் வந்து நதி ஆறுகள். இந்த ஆறுகள் இலங்கை, இலங்கையினுடைய, இலங்கையில் இருக்கின்ற ஆறுகள் எங்கு உற்பத்தி ஆகிறது, எந்த இடத்துக்கு போய் சேர்கிறது, எங்கே கடலுடன் கலக்கிறது, இதே போல இந்த ஆறுகளுடைய நீளம் எத்தனை கிலோமீட்டர் நீளமுடையது ஆறு, சரியா? அப்போ
இலங்கையை பொறுத்த வரைக்கும் மகாவலி கங்கை, கலனி கங்கை, கழுகங்கை, மாணிக்க கங்கை, கல்லோயா போன்ற பல்வேறு நதிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த நதிகளாக இருக்கின்றன. இதில் வந்து மகாவலி கங்கை மிக நீளமான ஆறு என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இலங்கையில் இருக்கின்ற ஆறுகளில் பிள்ளைகள் ஆறுகளில் இந்த மகாவலி கங்கை தான் நீளமான ஆறு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதே போல இரண்டாவதாக திறப்பட்டிருக்கின்ற கலனி கங்கை, எது கலனி கங்கை வந்து இலங்கையில் உள்ள ஆறுகளில் அகலமான ஆறு, இலங்கையில் உள்ள ஆறுகளில் அகலமான ஆறு என்று சொல்லி சொல்லலாம். ரைட். அதே போல மாணிக்க கங்கை என்றதை தொடர்புபடுத்துகிற போது கதிர்காம சரித்திர புகழ்மிக்க கதிர்காமத்துக்கு அருகில் அண்மையில் ஓடுகின்ற ஒரு ஆறு என்று சொல்லி இதை சொல்லிக்கொள்ள முடியும். சரியா பிள்ளையல்? அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இருக்கின்ற ஆறுகள் மிக மிக முக்கியமானவை. அதுல வந்து ஆறுகள் உற்பத்தி ஆகின்ற இடங்களும் பாருங்க. இந்த சிவனொளி பாதமலை, எது சிவனொளி பாதமலை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற ஒரு இடமாக இந்த சிவனொளி பாதமலை இருக்கு. இந்த சிவனொளி பாதமலையில வந்து மூன்று ஆறுகள் உற்பத்தி ஆகின்றன, மூன்று ஆறுகள் உற்பத்தி ஆகின்றன. ரைட். இலங்கையினுடைய மிக நீளமான ஆறு என்று சொல்லப்படுகின்ற மகாவலி கங்கையும், மிக அகலமான ஆறு என்று சொல்லப்படுகின்ற கலனி கங்கையும் இங்குதான் உற்பத்தி ஆகின்றன. அதே போல கழுகங்கை, எது கழுகங்கை, கழுகங்கையும் இந்த சிவனொளி பாதமலையில தான் உற்பத்தி ஆகுது. சரி. ரைட். மகாவலி கங்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து 335 கிலோமீட்டர் நீளமுடையது. திருகோணமலையில போய் கடலுடன் கலக்குது, திருகோணமலையில கடலுடன் கலக்குது. சரியா? ரைட். எது மகாவலி கங்கை, இலங்கையினுடைய மிக நீளமான ஆறு, சிவனொளி பாதமலையில உற்பத்தியாகி திருகோணமலை கடலுடன் கலக்குது, சேருது, போய் சேர்கின்ற இடம் திருகோணமலை. சரியா பிள்ளைகள்? இப்போ மறக்கக்கூடாது, 335 கிலோமீட்டர் நீளமுடையது மகாவலி கங்கை. இது வந்து சிவனொளி பாதமலையில உற்பத்தியாகி திருகோணமலையில கடலுடன் கலக்கின்றது என்றதை மறக்கக்கூடாது. சரியா பிள்ளைகள்? இது முதலாவது. அப்போ மகாவலி கங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இருக்கின்ற ஆறுகளில் மிக நீளமானது. அது வந்து உற்பத்தியாகின்ற இடம் சிவனொளி பாதமலை. சிவனொளி பாதமலை என்கின்ற போது மூவின மக்களும் சென்று வழிபடுகின்ற ஒரு இடம் என்று சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ரைட். அதே போல இந்த மகாவலி கங்கை திருகோணமலை கடலுடன் கலக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், தெரிய வேணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி இரண்டாவது பாருங்கோ, கலனி கங்கை. கலனி கங்கை வந்து இலங்கையில் இருக்கின்ற ஆறுகளில் அகலமானது. சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகின்ற இந்த ஆறு 145 கிலோமீட்டர் தூரமுடையது. கொழும்புல கடலுடன் கலக்குது. சரியா? கொழும்பு கடலுடன் இது சங்கமிக்குது, கடலுடன் கலக்குது. ரைட். இது இரண்டாவது ஆறு, எது கலனி கங்கை. சரியா? மூன்றாவது பாருங்கோ, மூன்றாவது ஆள் கழுகங்கை. என்ன எங்க கழுகங்கை? இவரும் இந்த சிவனொளி பாதமலையில உற்பத்தி ஆகின்ற ஒருவர். 129 கிலோமீட்டர் நீளமுடிய, 129 கிலோமீட்டர் நீளம் உடையது. சரியா? எது இந்த கழுகங்கை? இந்த கழுகங்கை என்கின்ற பெயரிலேயே இருக்குது. அது போய் சேருகின்ற இடம் கழுத்துறை. எங்க போய் கடலுடன் கலக்குது? கழுத்துறையில போய் கடலுடன் இது கலக்குது, இது கழுகங்கை. சரியா? ரைட். அடுத்தது நான்காவது வந்து, நான்காவது ஆறு அல்லது கங்கை அல்லது நதி என்று சொல்லி சொல்லுவோம், என்ன மாணிக்க கங்கை. எது மாணிக்க கங்கை? இலங்கையில் இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க வணக்க ஸ்தலங்களில் ஒன்றாகிய கதிர்காமம்,
கதிர்காம புனித நகருக்கு அண்மையில் ஊடுகின்ற ஒருவாறு இந்த மாணிக்க கங்கை. சரியா, இந்த மாணிக்க கங்கை வந்து பசறை என்கின்ற இடத்தில் உற்பத்தி ஆகி 114 கிலோமீட்டர் நீளமுடியது. யாழை என்கின்ற இடத்துல போய் சேருது. யாழை என்கின்ற இடத்துல போய் சேருது. சரியா, எது மாணிக்க கங்கை. என்ன நான் பார்த்துருக்கிறேன், கதிர்காமம் ஊவா மாகாணத்தில் இருக்கிற ஒரு புனித புண்ணிய ஸ்தலம். என்ன புனித வணக்க ஸ்தலம். இங்கே மாணிக்க கங்கை இந்த கதிர்காம நகருக்கு அண்மையில் ஓடுது. இது வந்து பசறை என்கின்ற இடத்துல உற்பத்தியாகி யாழை என்கின்ற இடத்துல போய் சேருது. இது வந்து 114 கிலோமீட்டர் நீளமுடையது. சரியா பிள்ளைகள், அப்போ நாங்கள் நான்கு, ஏன்னா ஒன்று மகாவலி கங்கை பார்த்துருக்கிறோம், கலனி கங்கை பார்க்குறோம், கழுகங்கை பார்த்துருக்கிறோம், மாணிக்க கங்கை, ரைட். மூன்று நதிகள், மகாவலி கங்கை, கலனி கங்கை, கழுகங்கை, மூன்றும் சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகுது. அந்த வகையில் மகாபலி கங்கை திருகோணமலையிலையும், கலனி கங்கை கொழும்பிலையும், கழுகங்கை களத்துறை ஆகிய இடங்களிலையும் என்ன செய்யுது, கடலுடன் கலக்குது என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக இந்த மாணிக்க கங்கை. அடுத்தது கல்லோயா. எது கல்லோயா, ரைட். இந்த கல்லோயா வந்து பதுளையில் உற்பத்தி ஆகுது. 108 கிலோமீட்டர் நீளமுடையது. இது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் வந்து கடலுடன் கலக்குது. கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் வந்து கடலுடன் கலக்குது. எது கல்லோயா. சரியா பிள்ளைகள், அப்போ ஐந்தாவதாக நாங்கள் குறிக்கிற கல்லோயா வந்து பதுளை மாவட்டத்தில் பதுளையில் உற்பத்தி ஆகி கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் வந்து என்ன செய்து சேருது, வந்து சேர்கிறது. 108 கிலோமீட்டர் நீளமுடியது தான் இந்த கல்லோயா. சரியா பிள்ளைகள், ரைட். ஆறாவது பாருங்கோ, ஜின் கங்கை. சரி, இந்த ஜின் கங்கை வந்து தெனியாய என்கின்ற இடத்துல உற்பத்தி ஆகி காலியில போய் சேருது. காலியில போய் சேர்கிறது. இது வந்து 113 கிலோமீட்டர் நீளமுடியது. 113 கிலோமீட்டர் நீளமுடியது. எது இந்த ஜின் கங்கை. தெனியாயவில உற்பத்தியாகி காலியில போய் சேரும். சரியா பிள்ளைகள், அப்ப மறக்கக்கூடாது, இலங்கையில் இருக்கின்ற ஆறுகள் இரண்டு தெருக அல்லது நான்கு தெருக என்பதில் இங்கு இருக்கின்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். மகாபலி கங்கை, கலனி கங்கை, கழுகங்கை, மாணிக்க கங்கை, கல்லோயா, அதே போல ஜின் கங்கை. சரியா பிள்ளைகள், மகாபலி கங்கை சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகி திருகோணமலையில் போய் சேருது. கலனி கங்கையும் சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகி கொழும்பில் போய் சேருது. கழுகங்கை கழுத்துறை சிவனொளி பாதமலையில் உற்பத்தியாகி கழுத்துறையில் போய் சேருது, ரைட். மாணிக்க கங்கை பசறையில் உற்பத்தியாகி யாழை என்கின்ற இடத்தை போய் சேருது. கல்லூயா பதுளையில் உற்பத்தியாகி மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மட்டக்களப்பில் போய் சேருது. ஜின்கங்கை தெனியாய என்ற இடத்துல உற்பத்தியாகி காலியில் போய் சேரும். சரியா பிள்ளைகள், அப்போ இங்கே வந்து நதிகள் அல்லது ஆறுகளுடைய பெயர், அவை உற்பத்தியாகின்ற இடங்கள், அவற்றினுடைய நீளம், எங்கே போய் கடலுடன் கலக்குது என்ற விடயங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதை நாங்கள் கட்டாயம் நன்றாக மனநம் செய்து வைத்திருப்போம். ஏன்னா அடிக்கடி இந்த விடயங்களை உட்படுத்தி பல வினாக்கள் வாரது. அதற்கு தயாராக நாங்கள் இங்கே இவற்றை பார்த்து கொள்ளலாம். சரியா, அப்போ சிவனொளி பாதமலையில் உற்பத்தி ஆகின்ற மூன்று ஆறுகள் மகாபலி கங்கை, கலனி கங்கை, கழுகங்கை. மகாபலி கங்கையினுடைய நீளம் 335 கிலோமீட்டர். கலனி கங்கையினுடைய நீளம் 145 கிலோமீட்டர். கழுகங்கை 129 கிலோமீட்டர். சரியா, ரைட். அப்போ இவை போய் சேருகின்ற கடல் மகாபலி கங்கை, திருகோணமலை, ஏன்னா திருகோணமலை கொட்டியாரக்கூடா, ஏன்னா அதே போல கலனி கங்கை கொழும்பு, கழுகங்கை கழுத்துறை. சரியா, ரைட். மாணிக்க கங்கை தான் எங்க கதிர்காம நகருக்கு அண்மையில் ஓடுகின்ற ஆறு. கல்லோயா அடுத்தது எங்கே. சரியா, ரைட்.
சரியா பிள்ளைகள்? அப்ப நதிகள் உற்பத்தி ஆகின்ற இடங்கள், மற்றது போய் சேருகின்ற இடம், அடுத்தது இந்த நதிகளினுடைய நீளம். சரியா பிள்ளைகள்? இவற்றை பார்த்துருக்கிறோம், மறக்க கூடாது. சரியா பிள்ளைகள்? தை அப்ப நாங்கள் அடுத்த விடியது போகலாம். என்ன பார்ப்போம், என்ன அடுத்த விடயத்துக்கு போறோம். சரி, அப்ப நாங்கள் முதல் பார்த்துருக்கிறோம் என்ன, நதிகள் ஆறுகள் பற்றிய விடயங்களை பார்த்திருக்கிறோம். அவை உற்பத்தி ஆகின்ற இடங்கள் மகாபலி கங்கை, கழனி கங்கை, கழுகங்கை, மாணிக்க கங்கை, கல்லூயா, ஜென்கங்கை ஆகிய ஆறையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆறு நதிகள். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையில் உள்ள குளங்கள். அப்ப குளங்கள் என்றது விவசாயத்திற்கு பெரிதும் உதவிய ஒரு நீர்ப்பாசன முறை. ஏன்னா நீர்ப்பாசனத்துக்கு, விவசாயத்துக்கு வேண்டிய நீர்ப்பாசனத்துக்கு கை கொடுத்தது இந்த குளங்கள். ரைட். அப்ப அன்றைய கால அரசர்கள் தூர நோக்க சிந்தனையோடு பல்வேறு குளங்கள், பல குளங்களை கட்டி அமைத்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றும் விவசாயத்தின் மூலம் மக்கள் வாழ்கின்ற ஒரு நிலை வளர்ச்சி பெற்றிருக்கும். என்ன ரைட். அப்போ அந்த வகையில் வந்து குளங்கள், அடுத்தது கட்டிய இந்த குளங்களை கட்டிய மன்னர்கள். சரி, மின்னேரியா, மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி மகாசேனன் அழைக்கப்படுகிறார். யார் மகாசேனன்? யார் இந்த மகாசேனன் தான் மின்னேரியா குளத்தை கட்டிவிட்டார். யார் மகாசேனன்? சரியா? ரைட். அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கலாம் பசவக்குளம். இந்த பசவக்குளம் தான் இலங்கையிலே முதன் முதலிலே அமைக்கப்பட்ட நீர்ப்பாசன குளம். அதாவது இலங்கையில் முதலாவதாக அமைக்கப்பட்ட குளம் பசவக்குளம் என்று சொல்லி சொல்லலாம். ரைட். இதை அமைத்த மன்னன் வந்து பண்டு காவியன். என்ன அவிய பாவி என்று சொல்லி சொல்கிறோம். என்ன அவிய பாவி என்று சொல்லி சொல்கிறோம். யார் இது? பண்டுகாவிய மன்னனால் இது அமைக்கப்பட்டது. சரியா பிள்ளைகள்? மறக்கக்கூடாது. மின்னேரியா குளம் வந்து தாது என்ன மகாசேனன், மின்னேரியா குளம் வந்து மகாசேனன். அதனால தான் அவர் தெய்வம் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். ரைட். அடுத்தது பசவ குளம், இலங்கையிலே அமைக்கப்பட்ட முதலாவது குளம் பண்டுகாவிய மன்னனால் அமைக்கப்படுகிறது. பண்டுகாவிய மன்னனால் அமைக்கப்பட்ட இன்னொரு குளம், இன்னொரு பாவி குளம், பாவி என்று சொல்லி சொல்லலாம், காமினி பாவி. பண்டுகாவியனுடைய காலம், பண்டுகாவியனால அமைக்கப்பட்ட ஒரு பாவி. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பராக்கிரம சமுத்திரம், பராக்கிரம பான். என்ன வானிலிருந்து விழுகின்ற ஒரு சிறிது ஒரு துளி நீரேனும் கடலை சென்றடைய விடமாட்டேன் என்று சொல்லி சொன்னவர். என்ன சொன்ன ஒரு மன்னன். ரைட். பராக்கிரமபாகு சமுத்திரம் பராக்கிரமபாகு மன்னனால கட்டி வைக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது கலாபாவி, கலாபாவி வந்து தாதுசேன மன்னன். இதே போல ஜோதக்கால்வாயம் தாதுசேன மன்னனால அமைக்கப்படுகிறது. எது? ஜோதக்கால்வாய், மற்றது கலாபாவி. ஜோதக்கால்வாய், மற்றது கலாபாவி ஆகிய இரண்டும் வந்து தாதுசேன மன்னனால அமைக்கப்பட்டவை. அப்ப பண்டுகாவியின் பசவக்குளத்தையும் காமினி பாவியையும் அமைக்கிறார். பராக்கிரம பாகு பராக்கிரம சமுத்திரம், மகாசேனன் மின்னேரியா குளம். சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க மின்னேரியா குளம், பசவக்குளம், காமினி பாவி, பராக்கிரம சமுத்திரம், கலாபாவி, ஜோத கால்வாய். சரியா? இந்த ஆறு குளங்களும் மின்னேரியா வந்து மகாசேனனால என்றதை மறக்கக்கூடாது. யாரால பிள்ளைகள்? மின்னேரியா குளம் வந்து மகாசேன மன்னனால அமைக்கப்பட்டது. ரைட். பசவக்குளம் வந்து பண்டுகாவிய மன்னனால அமைக்கப்பட்டது. பசவக்குளம் பண்டுகாவிய மன்னனாலே அமைக்கப்பட்டது. பண்டுகாவிய மன்னனாலே அமைக்கப்பட்ட இன்னொரு குளம்தான், இன்னொரு பாவிதான் காமினி பாவி. பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம பாகு, இது மறக்கக்கூடாது. பராக்கிரம சமுத்திரம், வானிலிருந்து விழுகின்ற சிறிதுளி நீரேனும் கடலை சென்றடைய விடமாட்டேன் என்று சொன்னவர், சொன்ன ஒரு மன்னன்.
ரைட், பராக்கிரம பாகு. ரைட், கலாபாவி ஜோத கால்வாய் ஆகியவற்றை கட்டிவித்தவர் தாதுசேன மன்னன். யார் பிள்ளையால்? தாதுசேன மன்னன். சரியா? அப்ப இவற்றை நாங்கள் மரணம் செய்ய வேணும். என்ன மரணம் செய்து வைத்திருந்தால் தான் நாங்கள் பரீட்சையில எந்த ஒரு வினாவுக்கும் வினாக்களுக்கும் விடையளிக்க முடியும். இலகுவாக விடையளிப்பதற்கு மரணம் முக்கியம், மரணம் செய்வது முக்கியம். சரியா பிள்ளைகள்? அப்ப மறக்கக்கூடாது, ஆறுகள், ஆறுகள் உற்பத்தியாகின்ற இடங்கள், அவை போய் சேருகின்ற இடங்கள், அவற்றினுடைய நீளம். அதனை போல குளங்கள், இந்த குளங்களை கட்டிவித்த மன்னர்கள் மின்னேரியா குளம், பசவக்குளம், காமினிபாவி, பராக்கிரம சமுத்திரம், கலாபாவி, ஜோதக்கால்வாய். என்ன இங்க பிரத்யேகமா மின்னேரியா தெய்வம் என்று சொல்லி போற்றப்படுபவர் மகாசேனன். இலங்கையில் முதலாவதாக முதன் முதல் அமைக்கப்பட்ட குளம் என்ன? அடுத்தது இந்த பராக்கிரம பாகுவை பற்றியது. வானில் இருந்து விழுகின்ற சிறிதுளி நீரேனும் கடலை சென்றடைய விடமாட்டேன் என்று சொல்லி கூறியவர். கலாபாவி ஜோத கால்வாய் ஆகியவற்றை கட்டிவித்த மன்னன். சரியா? ரைட். அப்ப இவ்வாறாக இந்த குளங்கள் பற்றிய விடயங்களையும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நிறைவாக மனனம் செய்து வச்சிருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இது விளங்கி இருக்கும். என அப்ப நல்ல வடிவா நாங்கள் என்ன செய்ய போறோம்? மனனம் செய்ய போகிறோம். ஏன்னா மன்னம் செய்ய வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு உரித்தான விலங்குகள், இலங்கைக்கு உரித்தான பறவைகள், இலங்கைக்கு உரித்தான முலையூட்டிகள், ஏன்னா இலங்கைக்கு உரித்தான மீன்கள், அதே போல ஆறுகள், இலங்கையில் உற்பத்தி, இலங்கையில் இருக்கின்ற ஆறுகள் உற்பத்தி ஆகின்ற இடம், போய் சேருகின்ற இடம், அவற்றினுடைய நீளம், அதே போல குளங்கள். சரியா பிள்ளைகள்? சரி பிள்ளைகள். அப்ப நாங்கள் இலங்கையினுடைய குளங்கள் அமைத்த மன்னர்கள் பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்ப இன்றைய நாளில் நாங்கள் வந்து இலங்கைக்கு உரித்தான விலங்குகள், இலங்கைக்கு உரித்தான விலங்குகள், செருகுமான், பச்சை பாம்பு, கோழிக்கொண்டை என்று சொல்லி நாங்கள் நிறைய விலங்குகளை பார்த்திருக்கிறோம். அடுத்த விடயமாக இலங்கைக்கு உரித்தான பாலூட்டிகள் அல்லது முலையூட்டிகள் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதில் வந்து கருங்குரங்கு, செருகுமான், மூஞ்சூறு, பறக்கு மணில், சுண்டெலி போன்ற முலையூட்டிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தால் இலங்கைக்கு உரித்தான மீன்கள், ஏன்னா மீன்கள் என்றதில் வந்து பார்த்தால் கோழிக்கொண்டை, செயல்கொண்டை, புள்ளிக்கூடி என்று சொல்லி அழகிய சொர்க்கம் என்று சொல்லியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? இது இலங்கைக்கு உரித்தானவை, இலங்கைக்கு இலங்கைக்கு என்றே தனித்துவமிக்கவையாக அவை காணப்படுகின்றன. சரியா? அடுத்து நாங்கள் பார்த்தபடியமாக இலங்கைக்கு உரித்தான பறவைகள், காட்டுக்கோழி, காணாங்கோணி, காணாங்கோழி, அதே போல காட்டு செண்பகம், காட்டு செண்பகம், நீலப்புல், நெருப்பு கோழி, நரைப்புள்ளி என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இலங்கைக்கு உரித்தான பறவைகள். இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தது வந்து இலங்கை குறித்தான தாவரங்கள், இலங்கை குறித்தான தாவரங்கள், ஆம்பல், வெள்ளைப்பிரம்பு, இலந்தை, நாகமரம் போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கிறோம். இதை விட இன்னும் ஏராளமான தாவரங்கள் இலங்கைக்கு என்றே உரித்தானவையாக காணப்படுகின்றன என்று சொல்லியும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? ரைட். அப்ப அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு அந்நியர்கள் வழங்கிய பெயர்கள், ஏன்னா ஆரியர்கள் தம்பபன்னி என்றும், அரேபியர்கள் சிறண்டிப்பு என்றும், கிரேக்கர்கள் தப்ரபேன் என்றும், ஆங்கிலேயர்கள் சிலோன் என்றும், போர்த்துக்கியர்கள் வந்து செயலான் என்றும் இலங்கை அழைத்தார்கள் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அதோடு இலங்கையில் உற்பத்தி, இலங்கையில் இருக்கின்ற ஆறுகள் உற்பத்தியாகின்ற இடங்கள், அவை போய் சேர்கின்ற இடங்கள், அவற்றினுடைய நீளம், மகாபலி கங்கை, கலனி கங்கை, கழுகங்கை, மாணிக்க கங்கை, கல்லூயா, ஜின்கங்கை என்று சொல்லி பார்த்தோம். அவை உற்பத்தியாகின்ற இடங்கள்ல, உற்பத்தியாகின்ற இடங்களும் போய் சேர்கின்ற இடங்களும் அவற்றினுடைய நீளமும் எத்தனை கிலோமீட்டர் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். இறுதியாக
இறுதியாக நாங்கள் பார்த்தது குளங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். இலங்கையில் இருக்கின்ற குளங்கள் யார் யார் அமைத்தது என்று சொல்லி பார்த்திருக்கிறார். ஏன்னா மின்னீரியா தாதுசேவன மகாசேனினாலே அமைக்கப்பட்டது. பசவ குளம் பண்டுகாவியினாலே, அதே போல காமினிவாவியும் பண்டுகாவியினாலே அமைக்கப்பட்டது. பராக்கிரம சமுத்திரம் பராக்கிரம பாகு என்று சொல்லியும், கலாபாவி தாதுசேனினாலே, அதே போல ஜோத கால்வாயம் தாதுசேன மன்னனால் அமைக்கப்பட்டது என்று சொல்லியும், இதுல இதுல மகாசேனன் வந்து மின்னீரியா தெய்வம் என்று அழைக்கப்படுகிறான். பண்டுகாவியன் வானிலிருந்து விழுகின்ற சிறிது சாரி பராக்கிரம பாகு யார் பராக்கிரம பாகு வானிலிருந்து விழுகின்ற சிறிதுளி நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செய்த ஒருவர். அதே போல ஜோத கால்வாய் கலாபாவி ஆகியவற்றை அமைத்தவர் வந்து தாதுசேன மன்னன். சரியா பிள்ளைகள்? அப்ப இலங்கைக்கு உரித்தான விலங்குகள், பறவைகள், மீன்கள், முளையூட்டிகள் என்றும், குளங்கள், அடுத்தது இந்த ஆறுகள், இவற்றினுடைய உற்பத்தி ஆகின்ற இடம், போய் சேருகின்ற இடம், ஆறுகளினுடைய நீளம், குளங்கள், குளங்களை கட்டிய மன்னர்கள் என்று சொல்லியும் நாங்கள் இன்றைய தினம் நிறைய விடயங்களை பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப இலங்கை தொடர்பான விடயங்கள்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் வேறு சில விடயங்களோடு, இலங்கை பற்றிய வேறு சில விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.